Hi friends, welcome and welcome back to the Internet Cafe YouTube channel. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பாரத் ஏர்டெல் அதாவது ஏர்டெல் கம்பெனிலேருந்து வந்திருக்கக்கூடிய இன்டர்ன்ஷிப் ப்ளஸ் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் அப்படின்னு சொல்லி பார்த்தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏன்னா நிறைய நபர்கள் வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்ன்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்க, உங்களுக்கு வந்து கிடைக்காது. பட் ஏர்டெல் அப்படிங்கிற இந்த கம்பெனி வந்து இன்டர்ன்ஷிப்பே வந்து கொடுக்குறாங்க. நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸான கண்டிடேட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியுமே வந்து பார்த்தீங்கன்னா ஏர்டெல் அப்படிங்கிற கம்பெனி வந்து கொடுக்குறாங்க. இந்த கம்பெனி எப்படி வந்து வேலையை வந்து வாங்குறது, யாருக்கெல்லாம் இது வந்து சூட்டபிளாக இருக்கும், எப்படி அப்ளை பண்ணுறது, உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு எப்படி வந்து இதில் வந்து வேலையை வந்து ஈஸியாக வந்து வாங்குறது, ஃப்ரெஷர்ஸ் வந்து எப்படி வந்து அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு தெளிவாக இந்த வீடியோவில் வந்து நான் வந்து டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக அப்படி இன்று வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா ஏர்டெல் கம்பெனியில் வந்து ஈஸியாகவே நீங்கள் வந்து ஒரு ஸ்டாஃபாக வந்து மாற முடியும். அதுக்கு நீங்கள் வந்து என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து இருக்குது. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பண்ணி கிளிக் பண்ணி ஆளுங்கிறத அனபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல் வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் ஜாப் அப்டேட்ஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கிற முடியும்னா சரி வாங்க இப்போ டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, கண்டிப்பாக எல்லாருக்குமே பாரத் ஏர்டெல் அப்படிங்கிற கம்பெனி தெரிஞ்சிருக்கும். நம்ம இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா டெலிகம் கம்பெனியே வந்து பார்த்தீங்கன்னா டாப் ஃபர்ஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனின்னு சொல்லலாம். அந்த கம்பெனிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு நோட்டிஃபிகேஷன் தான் இது. இல்லை என்ன ஒரு நோட்டிஃபிகேஷன், என்ன ஒரு போஸ்ட்டுக்காக ஹயர் பண்ணுறாங்க அப்படின்னா கார்பரேட் சேல்ஸ் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் ப்ளஸ் உங்களுக்கு வந்து இன்டர்ன்ஷிப். ஏன்னா நிறைய நபர் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்ன்ஷிப்னால ஒரு டவுட்ஸ் இருக்கும். இன்டர்ன்ஷிப் நம்ம வந்து போனால் நமக்கு வந்து கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா டவுட் இருக்கும். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்ன்ஷிப்பில் நீங்கள் வந்து உள்ளே போக முடியும். நீங்கள் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிறீங்க, படிச்சுக்கிட்டே நீங்கள் வந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு வந்து வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பெய்டு இன்டர்ன்ஷிப்பே அவங்க வந்து கொடுக்குறாங்க. சரிங்களா, நீங்கள் வந்து ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கான ஸ்டைஃபண்டுமே உங்களுக்கு வந்து இந்த ஏர்டெல் அப்படிங்கிற கம்பெனி வந்து கொடுக்குறாங்க. என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். இந்த ஜாப் வந்து போஸ்ட் பண்ணி கிட்டத்தட்ட 2 டேஸ் ஆயிடுச்சு, பட் இந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் எனக்கு இன்றைக்கி தான் கிடச்சிருக்கு. அதனால் உங்களுக்கு வந்து எனக்கு எப்போ கிடச்சதோ டக்குன்னு உங்களுக்கு வந்து வீடியோ நான் வந்து பார்த்தீங்கன்னா போட்டேன். கிட்டத்தட்ட ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 200 பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்புக்காக வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேண்ட்டாக இருக்கிறாங்க. சரிங்களா, அதனால் இந்த 200 பேருக்கு மேலேயுமே நீங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணி உங்களுக்கான ஸ்ட்ரென்த் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணி வாங்கிக்கிற முடியும் வேலையை. அது எப்படி என்ன மாதிரியான கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற பார்க்கலாம். இல்லை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த ஒரு போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. சரிங்களா, செலக்டட் இன்டர்ன் டே டு டே ரெஸ்பான்சிபிள் இன்க்ளூடிங் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அசிஸ்ட் வித் ஆக்சேஷன் வித் நியூ கார்பரேட் கிளைண்ட்ஸ். நியூ கார் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நியூ கிளைண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கார்பரேட் கிளைண்ட்ஸ் வந்து உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. கிராஸ் செல் மல்டி ப்ராடக்ட்ஸ் லைன் எக்ஸிட்டிங் நியூ கஸ்டமர்ஸ். அதாவது நீங்கள் வந்து மேனுவலாக போயிட்டு நீங்கள் வந்து ப்ராடக்ட் வந்து சேல் பண்ணுறதோ இல்லை வந்து மார்க்கெட்டிங் பண்ணுறதோ அந்த மாதிரி எதுவுமே இது வந்து கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டே ஒர்க் ஃப்ரம் ஹோம் மூலமா நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா, இதுக்கான ட்ரைனிங்ஸுமே உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிடுவோம். பேசிக் ட்ரைனிங் எப்படி வந்து நீங்கள் வந்து ஒர்க் பண்ணணும், எப்படி பர்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு இதில் வந்து கொடுத்துருவோம் அப்படிங்கிற வந்து சொல்லியிருக்காங்க. இதில் இருக்கக்கூடிய ஒரு பெஸ்ட்டான ஒரு குவாலிஃபிகேஷன் அண்ட் அடிஷனல் இன்ஃபர்மேஷன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. ஃபைனல் இயர்னா வந்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் ஃபைனல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளமோ படித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம், யூஜி பிஜி படிக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. அதை தாண்டி நீங்கள் வந்து காலேஜ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படிங்கிறவங்க அப்ளை பண்ணாமான்னு கேட்டிங்கனாலும் தாராளமாக வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆன் கம்ப்ளீஷன் வந்து இன்டர்ன்ஷிப் அண்டு கேண்டிடேட் வில் பி ஹையர்ட் ஆன் ஏர்டெல் பேரோல் பேஸ்ட் ஆன் பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. சரிங்களா, அதேமாதிரி நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஸ்கில் செட் என்ன ஸ்கில்ஸ் இருந்தால் இந்த ஜாபுக்கு வந்து உள்ளே வந்து போகலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ளூவெண்ட்டாக நல்லா வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் வந்து பார்த்தீங்கன்னா பேச தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற சொல்கிறாங்க. பேசவும் தெரிஞ்சிருக்கணும் ப்ளஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எழுதவும் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற சொல்கிறாங்க. அண்ட் சர்டிஃபிகேஷன் இன் திஸ் ஸ்கில்ஸ் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. லேர்ன் பிஸ்னஸ் கம்யூனிகேஷன், லேர்ன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங், லேர்ன் பிஸ்னஸ் அனலிஸ்டிக்கல் ஹூ கேன் அப்ளை அப்படிங்கிறதே உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற சொல்கிறாங்க. பேசிக்காக உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் வந்து பேச தெரிஞ்சிருக்கணும், நல்லா பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் ரிலேட்டடாக கம்யூனிகேஷன் பண்ண தெரிஞ்சிருக்கணும், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பற்றி உங்களுக்கு ஓரளவு தெரிஞ்சிருக்கணும், பிஸ்னஸ் கன்சல்ட்டை பற்றி உங்களுக்கு வந்து ஓரளவு தெரிஞ்சிருக்கணும். இது மட்டும் இருந்தாலே போதும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் டேட் எப்போ சொல்லியிருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் மந்த் 21ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப் வந்து ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 17ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க பொங்கல் முடிஞ்சு. அதுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த ஒரு டூரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஒர்க் பண்ணுறீங்கன்னா கண்டினியூஸாக ஒர்க் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ஒரு இன்டர்ன்ஷிப்பில் ஒர்க் பண்ணுறதா இருந்தால் 6 மந்த் வரைக்கும் நீங்கள் வந்து டூரேஷன் வந்து ஒர்க் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் டோட்டல் வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா 15 வேகன்ட் வந்து கொடுத்துருக்காங்க இப்போதைக்குனா. இது மேபி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பார்க்குறவங்க வந்து ஒரு நெக்ஸ்ட் வீக் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அந்த 15 வேகன்ட்டுமே லோவாகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதனால் டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கோங்க. உங்களுக்கான கார் லெட்டர் கவர் லெட்டர் எப்படி வந்து டைப் பண்ணணும் அப்படிங்கிற எல்லாமே நம்ம டெலிகிராம் சேனலில் இருக்குது. நீங்கள் வந்து அதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு ஈஸியாகவே இதை ஃபில் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சப்மிட் பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணக்கூடிய நம்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக லிங்க்டு இல்லை இந்த இடத்துல அப்ளைன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கிற முடியும். வேறு ஏதாவது உங்களுக்கு இந்த ஜாப்பை பற்றி டவுட்ஸ் இருக்குது, சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் வந்து ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நீங்கள் எந்த மாதிரி ஜாப் வந்து சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்களோ அதையும் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கொடுத்தீங்க அப்படின்னா அது ரிலேட்டடாக ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது உங்களுக்கு வீடியோவில் நான் வந்து ஷேர் பண்ணுவேன்.
அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் எம்ப்ளாய்மெண்ட் சோசியல் சர்வீஸ்னு ஒரு டெலிகிராம் சேனல் ரன் பண்ணிட்டுருக்கோம். நீங்கள் ஒரு ஜாப் சீக்கர் அன்எம்ப்ளாய் கேண்டிடேட் டிஎன்பிசிலாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா அதுக்கான ஸ்டடி மெட்டீரியல்ஸ் கொஸ்டின் பேங்க் ஆன்சருக்கு எல்லாமே உங்களுக்கு அந்த டெலிகிராம் சேனலில் கிடச்சிரும். அதுக்கான லிங்க்கும் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ ஏர்டெல் கம்பெனியில் நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய லிங்க்கும் வீடியோ கீழே வந்து கொடுத்துருக்கேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். வீடியோ பார்த்து முடிச்சுட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.